ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஒருமுறை மகாபெரிவா மதுரை அருகே முகாமிட்டிருந்தார். அவரை தரிசனம் பண்ணுறதுக்காக பக்தர்களோட கூட்டம் அலமோதித்து. ஒரு பக்தர் தன்னோட நண்பரோடு அவரை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருந்தார். கையில் அவ்வளவு பண வசதி இல்லாதவர். அவர்கிட்ட கொஞ்சமாக தான் பணம் இருந்தது. அவர் ஒரு சம்சாரி. எந்த செலவு பண்ணினாலும் எண்ணி எண்ணி தான் செலவு பண்ணுற நிலைமையில தான் இருந்தார். மகாபெரிவாளை சந்தோஷமாக தரிசனம் பண்ண வந்திருந்தார். ஆனால் அவர் கையில் இருந்த பணம் அவரோட நண்பருக்கும் அவருக்கும் பஸ் கட்டணத்துக்கே சரியாக போயிடுத்து. பெரிவாளை தரிசனம் பண்ணினதுக்கப்புறம் மகானை தரிசனம் பண்ணினோங்கிற சந்தோஷத்துக்கு பதிலாக திரும்பி ஊருக்கு எப்படி போய் சேரப்போகிறோம், கையில் காசு இல்லையேங்கிற கவலை தான் அவருக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. பெரியவா கிட்ட உத்தரவு வாங்கிட்டு எப்படி ஊர் திரும்புறதுங்கிற கவலையோடு அவர் வெளியில் ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டார். அப்போ அவர் பின்னாடி ஒருத்தர் ஓடி வரார். அவர் பெரியவா அவரை திரும்பி கூப்பிடுறதா சொன்னார். அந்த பக்தருக்கு ஒன்றுமே புரியல. அவ்வளவு பெரிய பக்தர்கள் கூட்டத்தில் தன்னை மட்டும் பெரியவா எதுக்காக திரும்பி கூப்பிடுறார் அப்படிங்கிற குழப்பத்தோடு பெரியவா முன்னாடி வந்து நின்னார். பாவம், நீ சம்சாரி, இதை வச்சுக்கோ அப்படின்னு 5 ரூபாயை பெரியவா கொடுத்தப்போ சாக்ஷாத் சுந்தரேஸ்வரரே தன்னோட கஷ்ட நிவர்த்திக்கு பணம் கொடுத்த அனுகிரகம் பண்ணின மாதிரி ஒரு பிரமை அவருக்கு வந்தது. பக்தர்களோட மனசு ஆழத்தில் இருக்கிற எண்ணங்களை படிக்க அந்த மகானால் முடியுங்கிறதுக்கு இதை விட வேறு என்ன சான்று வேணும்? இந்த மாதிரி அருள் சுரக்கும் பரமேஸ்வரரை தரிசனம் பண்ணி வணங்கினா வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் சர்வ மங்களங்களையும் பெற்று ஆனந்த வாழ்வு பெறுவது சாத்தியமே. மகாபெரியவா அருள்வாக்கு. உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்கலாம். ஒரே தெய்வத்தை வணங்குவதால் மனம் ஒருமுகப்படும். அதற்காக மற்றவர்கள் வணங்கும் தெய்வங்களை தாழ்வாக எண்ணுவது கூடாது. கீழே விழுந்து தெய்வத்தை வணங்கும் காரணம் தெரியுமா? உடல் கூட தெய்வத்துக்குரியதுதான் என்பதை உணரவும், இந்த உடல் எனக்குரியது என்ற அகந்தையை விட்டொழிக்கவும் தான் நாம் கீழே விழுந்து வணங்குகிறோம். பெண்ணுக்கு சீதனமாக மாப்பிள்ளை வீட்டார் வரதட்சணை கேட்கக்கூடாது. பெண்ணை பெற்றவர்கள் விரும்பி கொடுத்தாலும் வாங்கக்கூடாது. நமக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்கக்கூடாது. நிம்மதியாக வாழ்வதற்காக எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பணம் சம்பாதித்தால் போதும். ஆடம்பரமாக வாழ்வது இன்றைய நடைமுறையாகிவிட்டது. போதும் என்ற மனநிலையை அடைந்தால் இந்த நிலை மாறும். ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.